வாரம் மானச ஸ்மர வாரம் மானச ஸ்மர வாரம் மானச ஸ்மர வாரம் ரோஷ கூட்டீர பயோ விருத்த சோரம் ரோஷ கூட்டீர பயோகிருத்த சோரம் கோட கூட்டீர பயோகிருத்த சோரம் கோகுல பிருந்தாவனசம் சாரம் பரவாரம் வாரம் பரமஹம்சகிருத் பஞ்சரக்கீரம் பரமஹம்சகிருத் பஞ்சரக்கீரம் படுத்தர தேனுக பகசம்ஹாரம் ஸ்வரவாரம் வாரம் லக்ஷ்மி ரமண பரமாத்மா வாசுதேவனுடைய சரணார்விந்தங்களிலே அன்பு, நாத்தெழும்பேர் அவனுடைய தழைத்த திருநாமத்திலே ஈடுபாடு, இதனாலே இம்மையும் சாதிக்கலாம் மறுமையும் சாதிக்கலாம் என்று அறுதியிட்டு சொல்லுகிறார் சதாசிவேந்திர சரஸ்வதிகள். ஸ்வர வாரம் வாரம் ஸ்வர நந்தகுமாரம். பரமாத்மாவை காட்டிலும் பரமாத்மாவனுடைய நாமசங்கீர்த்தனத்துக்கு ஏற்றம் ஜாஸ்தி. பகவான் செய்யாத காரியங்களை எல்லாம் அவனுடைய திருநாமம் தலைக்கட்டற செய்துவிடும். இதுதான் தொண்டு தொட்டு வந்த மரபு. இதை பிரபஞ்சத்திலே வெளியிட்டு காட்ட வேண்டி பரமாத்மா தான் தசாவதாரம் பண்ணினார் போலே ஒரு அபிநவ தசாவதாரம் பண்ணினான். ஒரு புது தசாவதாரம் ஆழ்வார்களாக தன்னை ஆக்கி கொண்டான். பரமாத்மாவுடைய ஹேதிகளும் பூஷணங்களும் நித்தியசூரிகளும் பூமி முதலான பிராட்டிமார்களும் மண்ணுலகத்திலே மனுஷ வர்க்கங்களாகத்தான் தோன்றி தெளியாத இருக்கிற வேத தத்துவார்த்தங்களை எல்லாம் தெளிய தமிழ் மறையிலே பாடினார்கள். இவர்களுக்குள்ளே தொண்டடி பொடியாழ்வார் என்ற விப்ரநாராயணர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஸ்ரீரங்கநாதனுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு நந்தவனம் வைத்து மலர்களாலே அவனை ஆராதனம் பண்ணி பாமாலையும் பூமாலையும் அவனுக்கு சூட்டி கிருதார்த்தராக போனார் என்ற விற்த்தாந்தமாக ஆகும் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய வைபவம். ஆழ்வார் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகிறது முன்னோர்களுடைய மகாகாவியங்கள். பூதளம் பூகள் புள்ளம் பூதங்குடியின் பாங்கள் பூதளம் பூகள் புள்ளம் பூதங்குடியின் பாங்கள் பொலிந்து விளங்கும் திவ்ய நகரும் கோதிலாத மண்டம் கூடி என்னும் பாலியதை கூறலாம் எவற்றிலும் சீகரம் மன்னங்குடி என்பர் மாமலையோர் மன்னியசீர் தொண்டரடிப்பொடி தொல் நகரம் என்று கூறுகிறார்கள் முன்னோர்கள். இவர் அவதாரம் பண்ணின ஒரு கிராமத்தை பெரிய நகரம் என்கிறார். ஏன் நகரம் என்று கூறுகிறார் என்றால் ஒரு காரணம் உண்டு. விலமதிக்க முடியாமல் இருக்கிற பொருள் எங்கு பெறுகிறோமோ அதுதான் நகரம். இந்த ஆழ்வாரை போலே ஒரு பக்த ரத்தம் எந்த நாட்டிலேயும் கிட்டாதாகவே தொண்டரடிப்பொடி தொன்னகரம் என்று கூறுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அந்த க்ஷேத்திரத்திலே காவிரி கரையிலே ததோ மகன் ஸ்ரீமதி சோழ தேசே கவேரஜாயஸ்தடசி நிகழ்ச்சிது கிராமஸ்தி மண்டங்குடி நாமதேயா எத்னாசத்தே சப்தசதானி விப்ராக காவிரி கரையிலே அமைந்திருக்கிற மண்டங்குடி என்ற ஒரு அழகான க்ஷேத்திரம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய கோவில். 700 பிராமணர்கள் வாழ்ந்தார்களாம் அந்த நாளில. நம்ம நாளில் ஒன்றையும் காணங்க கோவில் இருக்கு. ஜாகிரதையா புனருத்தாரணங்கள்லாம் பண்ணி பல பலன் இருக்கு. தரிசனத்துக்கு போகிற ஆளைத்தான் காணும். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த நிலைமையை அந்த காவியம் சொல்கிறது. நம் நாளில் இருக்கிற நிலைமை பார்க்குறோம். நம் நாளிலே காடுகளெல்லாம் நகரங்களாக ஆகிறது, நகரங்கள் எல்லாம் காடுகளாக போகிறது. மாமரையோர் மன்னியசீர் தொண்டரடிப்புடி தொண்டகரம் அந்த க்ஷேத்திரத்திலே மாதவன் என்ற ஒரு பிராமணன் வாழ்ந்தார். திருமகள் என்ற இல்லறக்கடத்தியோடு பூர்வசிகிய பிராமண வம்சம் அவர்.
ரிக்ஷாக அத்தியாயியாக வாழ்ந்தார். நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தது, பூமி இருந்தது, வீடு இருந்தது, வாசல் இருந்தது. தன்னுடைய க்ஷேத்திரத்திலே இருக்கிற ஸ்ரீரங்கநாதனிடத்திலே பரமபக்தி விசுவாசம், அவரை ஆராதனை பண்ணி வருகிற இவருக்கு எதிர்பார்த்து ஆண்டவன் கருணையினாலே ஒரு ஆண்மகன் பிறந்தான். நல்ல நாள், நாள் நல்லதோ பொல்லாதோ இவா பிறந்ததுனால அந்த நாள் நல்லதா போறது. மார்கழி மாசம் கேட்டை நட்சத்திரம் கூடிய ஒரு அழகான நாளிலே ஒரு ஆண்மக ஊதித்தான். பிறந்த குழந்தைக்கு ஜாதகரணம், நாமகரணம், அன்னப்பிராசனம், சவுளம் எல்லாம் பண்ணி வச்சார் ஐயா. பிள்ளைக்கை சீர பிறந்தானே என்று இவருக்கு நாமகரணம் பண்ணுகிற போது விப்ர நாராயணன் என்று பெயரிட்டார். நாராயணன் பேர் போருமே, விப்ரன்னா பிராமணன் அர்த்தம். பிராமண நாராயணன் ஒரு பேரா? இந்த காவியம் ராமானுஜர் நாளில் எழுதுகிற காவியம், திவ்யசூரி சரிதம். அதன்படி பார்த்தோம்னா அவர் இந்த காவியம் எழுதுகிற நாளில் அந்த ஊரில் நாராயணன் பேர் வச்சுட்டு ரொம்ப வீட்டில் குழந்தைகள் இருந்திருக்காப்பிருக்கு. இவன் வீட்டு பிராமண பிள்ளை, வீட்டு பிராமண பிள்ளையா பிறந்த இவன் விப்ரநாராயணன் ஒரு பேர் வச்சிருக்கலாமோ எனக்கு ஊகம். இல்லாமனா விப்ரத்துவம் இவருக்கு என்ன தனியா சித்திக்கிறது? சுக்லபட்ச கலை போலே வளர்ந்தார் இவர். அங்காரி வேதா சத்வரகா மீமாம்சா நியாயவிஸ்தரகா புராணம் தர்மசாஸ்திரஞ்சா வித்யாக்கியதோ சதுர்தஜா என்று சாங்கோபாங்கமாய் வேத வேதாங்கங்களை எல்லாம் கசடர கற்றார் இவர். உபநயநாதி சம்ஸ்காரங்கள்லாம் முடிஞ்சது. சதுர்வேத பாரங்கதராக இருந்தார். செரு புள்ள, அழகான புள்ள, பெரிய பணக்காரன் வீட்டு புள்ள, செல்ல புள்ள, சுகுமாரனான புள்ள, பண்புடைய புள்ள, யோக்கியனான பையன். பின்னிட்டு வருகிற விற்த்தாந்தத்தாலே இவர் கல்யாணம் கட்டின்றாருங்கிறதுக்கு ரெஃபரன்ஸே இல்லை. கல்யாணம் ஆசை இல்லாதையே இருந்திருக்கார் ரொம்ப நாளைக்கு. இவர் பொண்ணுன்னா என்னன்னு தெரியாத ரொம்ப நாளைக்கு இருந்து விட்டு திடீர்னு பொண்ணு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் சிரமம் வருது பின்னால் இவருக்கு. தெரியாத இருக்கிற வரை க்ஷேமம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் அபாய அறிவிப்பு தான் அது. அந்த சூழ்நிலையில் நல்ல வாலிபமான பருவம், தாய் தந்தையர்கள் எல்லாம் காலமானார்கள், ஐஸ்வர்யம் நிறையா இருக்கு. இதை வச்சு நீ என்ன பண்ணலாம்? நல்ல செலவு பண்ணணும். ஆண்டவன் திருவிருளாலே ஐஸ்வர்யம் கிடைச்சதுன்னா நல்ல முறையில் செலவு பண்ணணும். அதை இவருக்கும் சாப்பாட்டு செலவே கிடையாது. பிரம்மச்சாரி, சாஸ்திரப்படி பிரம்மச்சாரி நாலு வீட்டில் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். அப்போ இவா பிதிராஜ் தேசத்தில் அரிசி கூட செலவு கிடையாது. இப்படி போது போகிற இவர் நிம்மதியான ஒரு கைங்கரியம் பண்ணி இதனால பகவானுடைய முகோல்லாசத்தை சம்பாதிக்கணும் என்கிற எண்ணம் வந்தது. நல்ல கைங்கரியம் என்ன? ஏழை பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப், ஒரு ட்ரஸ்ட், அதுக்கு ரெண்டு மூணு பேர் அதிகாரிகள். எந்த ஊருக்கு நீங்க போய் பார்த்தாலும் அது தப்பி தவறி அது ஏழை பிள்ளைகளுக்கு போய் சேர்றதே இல்லை. வழியடந்து போன தேசாந்திரிகளுக்கு அன்னதானம் பண்றதுன்னு ஒரு கட்டளை வைக்கிறது. அந்த கட்டளையை உள்ளூர்ல இருக்கிறவனே வேலையில சாப்பிட்டு போவனே தவிர அசலூர்காரனுக்கு ஒரு வேலையில ஆப்படுறது இல்லை. அது அது கண்கண்ட உண்மை அது. ஆகவே நிம்மதியா செலவழிக்கணும். இதுக்கு இன்னும் ஒருத்தன் கணக்கு வழக்கெல்லாம் வச்சுக்க கூடாது. அவ நந்தவனை கைங்கரியம் பண்ணலாம். கிருஷ்ணாவதாரத்திலே பகவானுக்கு நந்தவ புஷ்பத்தில் வெகு ஆசை இருக்கு, வலுவில். மதுரா நகரத்திலே ராஜவீதியோடு போகிறான் கண்ணன். ஒத்தொத்தராக இவர் பேட்டி காத்துட்டுருக்கான். அப்போ சுதாமா என்ற ஒரு மாலை கட்டுறவன் ஒருத்தர் இருந்தான், புஷ்ப வியாபாரி. அவன் அரண்மனைக்கு சர்வீஸில் சர்வீஸ் பண்ணுறவன். அவன் வீட்டுக்கு தானே போனார் கண்ணன் பரதாமனையும் கூட்டிண்டு. இவாளை தரிசனம் பண்ண பிரம்மாதி தேவதைகள் கியூவில் நிற்கிறான். இந்த பூமாலைக்காரன் வீட்டுக்கு போயிட்டான் இந்த பிரபு. நீங்கள் ஆறுன்னு கேட்டான் அவனுக்கு தெரியல. அவனுக்கு ஏன் தம்பி ஏதாவது புஷ்பம் வேணுமா, எத்தனை மணம் வேணும்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொன்னார் கண்ணன், நான் தான் கிருஷ்ணன், என்னோட கூட வந்திருக்காரே எங்கள் அண்ணா பலராமன். எங்களுக்கு புஷ்பகாரம்னா ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு திருப்திகரமாக ஒரு மாலையை கட்டி போடுன்னு. அவன் இவாளுக்கு மாலையை கட்டி போட்டால் மோட்சத்துக்கு போனான். பிரசாத பரமௌ நாதௌ மமகேகம் உபாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மல்யோபஜீவனா. இது எங்க போய் செய்யலாம்? எந்த க்ஷேத்திரத்தில் செய்தா எல்லா க்ஷேத்திரத்துக்கும் செய்தாப்புல ஆகுமோ அப்படி ஒரு க்ஷேத்திரம் பொறுக்கணும்னு பார்த்தார் இவர். ஸ்ரீரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கத்தில் ஒரு கைங்கரியம் பண்ணா எல்லா க்ஷேத்திரத்தில் இருக்கிற பெருமாளுக்கும் செய்த புண்ணியம் உண்டு. இதே போல திருச்சிற்றம்பலம் சிதம்பரத்தில் நடராஜமூர்த்திக்கு ஒரு கைங்கரியம் பண்ணா அகில லோகத்தில் இருக்கிற சிவக்ஷேத்திரங்களுக்கு பண்ணின புண்ணியம் உண்டு அதில். ஆகவே ஸ்ரீரங்கம் போகிறான். தங்கிட்ட இருக்க பணம், காசு, வெள்ளி, தங்கம், ரத்னங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டார் பிரம்மச்சாரி பையன்.
காவேரி கரையோட கால்நடையா ஜம்மு நடந்து போயிட்டாரு. இன்னைக்கு எல்லாம் இருந்தா 30-40 மைலுக்குள்ள நடர் வந்து ஸ்ரீரங்கநாதனுடைய க்ஷேத்திரம் போனார். இரண்டு ஆறுகள் ஒன்று கூடி வண்டல் படிந்திருக்கும்படியான ஒரு அழகான இடத்தை பார்த்தார். ஒருபுறம் காவேரி, ஒருபுறம் வடவிரு காவேரி என்று கூறப்படுகிற கொள்ளடம். அந்த இடத்துல ஒரு நந்தவனத்தை போட்டா நிம்மதியா இருக்கும். அதுக்கு வேலையில எல்லாம் கட்டினார் நிறைய ஏராளமா. கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்ச வேண்டாம், தண்ணி போரும் போருங்கிற அளவுல தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கு. தண்ணியை வரவிட்டா அடைச்சா போறோம். அவ வாழ்ந்த நாள் அதெல்லாம். நாம யாதா யாதவா பறக்கிற நாள்ல நம்ம பிறந்தோம், வாழவும் வாழறோம். என்னென்ன புஷ்பங்கள் அங்க இருந்தது? நிறைய துளசி இருந்தது, தாமர குளம் இருந்தது, நீலோத்பல அருவிகள் இருந்தது, செங்கல் நீர் ஓடைகள் இருந்தது. இதெல்லாம் இப்பவும் அங்க இருக்கு. இத்தனை புஷ்பம் ரங்கநாத சுவாமி நித்தியம் போட்டுக்கிறார். செங்கல் நீர் முதலான புஷ்பங்கள்லாம் அவர் போட்டுக்கிறார். சந்தனம் பாரிஜாதம் அசோகம், சந்தனம் பாரிஜாதம் அசோகம், சந்தனம் பாரிஜாதம் அசோகம், சமந்தி அலரி தாழை அநேகம், சுந்தரம் உள்ளை சூண்டிடும் பூகம், சூரியகாந்தி துளபும் தமாலம், நறுமண ரோஜா நாடும் தமாலம், ஞாழல் சம்பகம் நளினகிந்தாலம், உறையும் வில்லை நீலோத்பல ஜாலம், உத்தம விகசித வனஜ சுஜீலம். இத்தனை புஷ்பங்கள் இருந்தது, இத்தனை மலர்களையும் தான் வாரி எடுத்துக்கொண்டு கூட கூட எடுத்து மாலை மாலையா கட்டி சரசரமா தொடுத்து ரெண்டு வேளையும் ஸ்ரீரங்கநாதன் சன்னதிக்கு தானே போய் திருமாலைகளை எல்லாம் விடுவர், ஆராதிக்கிற புஷ்பங்களை எல்லாம் தருவர், சுஸ்வரமான சங்கீதத்தாலே ஆண்டவனை உபாசனம் பண்ணுவர், ஆலயத்தை வலம் வருவர், பிக்ஷா வேலைக்கு நாலு வீட்டுக்கு பிக்ஷா வாங்கிட்டு காவேரி கரைக்கு வந்துரு வருவர். எல்லாரும் இந்த பிள்ளைய ரொம்ப நல்லவன் சொன்னான். நல்லவன் கொஞ்ச நாளைக்கு சொல்றாமலே ஆயிட்டு இவர் கதி. நெடுக நல்லவன் சொல்ல வேண்டாமா? பையன் ரொம்ப நல்லவன் இருக்கணும், நெடுக இருக்கணும். தீர்மானமா அன்னைக்கு முடிவு கட்டி சொல்லப்படாது. பின்னால் அவன் என்ன ஆறானோ தெரியாது. இவன் இப்படி இருப்பன்னு நினைக்கல என்ன அப்படி எல்லாம் போட்டான் அந்த பையன். நீ இன்னொரு நாளைக்கு நாமே அழறாப்புல ஆகப்படாதவன். அதை எழுதுறாரு இந்த கவி. புத்வா தரங்கேஸ்வர கிங்கரேஷு கண்யா அந்தரங்கேஷு ஜபக்ஷ விருத்தி ஸ்ரீ புண்டரீகஸ்ய விதிச்சுராசி கிருத்யம் ததந்த கரணானுகூலம். இவ்வாறு நிம்மதியாக இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஸ்ரீரங்கநாதனுக்கு ஒரு ஆசை. இந்த விப்ர நாராயணனை வச்சுன்னு நாம கொஞ்சம் விளையாடணும்னு ஆசை அவருக்கு. சுவாமிக்கு என்ன விளையாட்டு? கெளீம பூத் காஜன கர்த்து காமஹ. ஸ்ரீரங்கநாதனாயிருக்கிற பரம்பொருள் இவனை வைத்துக் கொண்டு ஒரு விளையாட்டு பண்ண வேணும். இவனுக்கு புதுச்ச ஒன்று சொல்லித்தரணும்னு சங்கல்பிச்சுட்டான். என்ன சொல்லித்தரப்பான்? இதுவரையில் இவருக்கு தெரியாதது ஒன்னே ஒன்னு, பெண்ணுன்னா என்னன்னு தெரியாது இவருக்கு. ரிஷேசிங்க மகாத்மா மாதிரி அவருக்கே பின்னால் கல்யாணம் கட்டி வச்சுட்டா ராஜகுமாரி. இவர் எங்கேயும் பொண்ணு கேட்க போகல. இவ அப்பா அம்மாவும் இல்லை இவருக்கு பொண்ணு தொடறதுக்கு. யாரும் இவர் கல்யாணத்தை பத்தி கவலைப்படுறவா இல்லை. அழகான பிரம்மச்சாரி பல பலன்னு தந்த பொம்மை மாதிரி போயிட்டு இருக்கான். அவருக்கு பொண்ணு கொடுக்கணும்னு யாரும் ஆசைப்படல. இந்த ஆசையில அவரு இருந்ததாக தோத்தல்ல. நல்ல பால்யத்தை. அந்த நாள்ல சோழ சாம்ராஜ்யம் ஓங்கி நின்றது உறையூர் தலைநகரமா இருந்தது. உறையூர்ல சோழ மகாராஜா சாம்ராஜ்யம் நடக்கிறது. ராஜ்யத்தில் அரண்மனையில ஏராளமான வித்வான்கள், விதுஷிகள், நாட்டியக்காரர்கள், கலாஞ்ஞாரிகள், கலா நிபுணர்கள் இவர்களுக்கெல்லாம் ஸ்தானம். அரசாங்கத்தையே நம்பி இத்தனை கலைஞனும் வாழறான். யோக்கியதை இருக்கிறவருக்கே இடம் கொடுக்குறான் மகாராஜா. அது ஒண்ணு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய அம்சம். நிர்பந்தத்துக்காக ஒருத்தருக்கு ஸ்தானம் தரதில்லை. அப்போ அந்த அரண்மனையில் எந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சாலும் தேவதேவின்னு ஒரு பொண்ணு வந்து பாடுவா, அவள் பரதநாட்டியம் ஆடுவா. அது இல்லாத அந்த ஃபங்க்ஷன் முடியவே முடியாது. அதுக்கு ப்ரோக்ராம் தனியாக அச்சடிக்க வேண்டாம். அரண்மனையில் ஏதோ ஃபங்க்ஷனாவே தேவதேவி பாடுவாள், காத திட்டின்னு போவான். முற்றும் திறந்த கிழவர்களும் போவான், யானைகளும் போவான். இந்த தேவதேவியினுடைய குடியிருப்பு இடம் எது? கரம்பனூர் என்ற ஊர். நம்ம நாளில் வடதிரு கொள்ளடம் தாண்டி அக்கறையில் இருக்கிற உத்தமர் கோவிலுக்கு பேர் கரம்பனூர்னு பேர். உத்தமர் கோவிலில் இருக்கிற பெருமாள் ஆழ்வார் பாடுற போது கரம்பனூர் உத்தமனேன்னு பாடுறார் அவர். ஆகவே உத்தமர் கோவில்னு பேர். அங்கே இந்த தேவதாசிகள் எல்லாம் வாழ்கிற இடம் இருந்தது.
விதுஷிகள்லாம் வாடுறாடா இருந்தது. ஏதாவது அரண்மனையில விசேஷம் வந்ததுன்னா இவ கொள்ளிடத்தை தாண்டி ஒரு பரிசல்ல அண்ணன் கொஞ்ச தூரம் நடந்து காவிரி தாண்டி அப்படியே உறையூருக்கு போயிடணும், அரண்மனைக்கு போயிடணும். அந்த உரையில ஒரு நாள் அரண்மனைக்கு போனா இந்த தேவதேவி பெண் ஆர்டிஸ்ட்னாவா உண்டி அடியா போட முடியாத பந்தோபஸ்தா. இவளுக்கு கூட ஒரு அக்கா, அவளுக்கு வேற பிரமரவேணின்னு சொல்றது இந்த மகாகாவியம். இவ அக்கா ஒத்தி கூட, அவ அக்கா கூட இருந்தா தான் இவளுக்கு பாட்டு வரும். ஆனா அக்கா முன்னணியில இருந்து பாடமாட்டா. இப்படி எத்தனையோ வியக்திகள் பாவம். ஒரு மிருதங்க காரி, ஒரு வயலின் காரி, ஒரு தம்புரா காரி, ஒரே பட்டாளம், பெண்மயமான ஒரு சாம்ராஜ்யம். அரண்மனையில போய் ஆடினா பாடினா சந்தோஷமா மகாராஜா நிறைய சம்மானம் பண்ணார், அதெல்லாம் வாங்கிண்டா. மறுநாள் காரத்தால திரும்பி வரா இவன், கரம்பனூருக்கு போகணும், உத்தமர் கோவிலுக்கு போகணும். நல்ல வெயில், காலத்தால 10 மணி சுமார் இருக்கும். வெயில் பொறுக்க முடியாத எங்கேயாவது நின்னா தேவையில் போல இருந்தது இந்த பெண்களுக்கெல்லாம். அவ அக்கா காரி சொன்ன, இந்த நந்தவனத்து ஓரமா செத்தாடி இருங்களண்டி, கொஞ்சம் கழிச்சு போகலாம் அப்படின்னு. அந்த அம்மா எல்லாம் ஒரு மரத்தடியில் உட்காந்தது, புட்டி கட்டி போல வாத்திய கட்டி எல்லாத்தையும் வச்சுன்னு உட்காந்தாச்சு. தேவதேவி கேட்டா, அக்காளை கேட்டா, இது என்னக்கா இது நந்தவனமான்னு கேட்டார். ஆமாண்டி, இது அழகான நந்தவனம். அது இந்த நந்தவனத்தில் தான் இருக்கிற புஷ்பங்கள்லாம் ஸ்ரீரங்கநாத சுவாமிக்கு போகிறது. இந்த வழியாக வந்தேனேனா, இத்தனை நாளும் இந்த நந்தவனம் பார்த்ததே இல்லையனுது அந்த பொண்ணு. அவளுக்கு இந்த தெருச்சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை இல்லை, கலை ஒன்றுல தான் ஆர்வம் அவளுக்கு. இருந்தாலும் கூட வந்த பரிவாரங்கள்லாம் வழியில் உட்காந்து வச்சுட்டு அக்காளும் தங்கையுமா மெதுவா அந்த நந்தவனத்துக்குள்ள போய் நுழைஞ்சா. நந்தவனத்துல போய் நுழைஞ்சா இவ ரெண்டு பேருமா நந்தவனத்துல போறா. வாசனை அசாத்தியமான வாசனை, வெகு தூரத்துக்கு வாசனை அடிக்கிறது. இந்த நந்தவனத்துல இருக்கிற புஷ்பங்களுடைய பராகங்களை தூக்கிண்டுன்னா போறது அந்த காத்து. கூவன் நதிக்கரையிலேயே வருது அந்த காத்து. அப்ப சொன்னா இந்த பொண்ணு மகா ரசிகைவ. அக்கா, அனங்க வீர குரு தேசகாயம், மன்மதன் ஒரு தெய்வம் உயிரோட இருக்கணும் போல இருந்தா அக்கா இந்த தோட்டத்துலதான் இருக்க முடியும். பாரிஜாதம் முதலான எத்தனை மலர்கள் பகவானுக்கு அர்ப்பணத்துக்கு ஆகும்படியான எத்தனை மலர்கள் உண்டோ இத்தனையும் இருக்கதுல. பகவானுக்கு என்னென்ன புஷ்பந்தான் பூஜை பண்ணலான்னு ஒரு விதி உண்டு. டிசம்பர் பூ, அக்டோபர் பூ, இதெல்லாத்தையும் வச்சுட்டு சிவ பூஜையோ விஷ்ணு பூஜையோ பண்ணக்கூடாது. இந்த பூஜைக்கு உரிய மலர்களுடைய லிஸ்ட் சுவாமி தியாகராஜர் தரார் பாருங்க. துளசி தள முலச்சே, துளசி தள முலச்சே, சந்தோஷமுகா பூஜிசு. துளசி தள முலச்சே, சந்தோஷமுகா பூஜிசு துளசி. பலுமாறு சிரகாலமு பலுமாறு சிரகாலமு பலுமாறு சிரகாலமு பரமாத்முனி பாதமுலனு துளசி தளமுலச்சே. புஷ்பங்கள் லிஸ்ட் எல்லாம் சொல்றார் இவர். சரசீருக புன்னாக சம்பக பாடல குரபக கரவீர மல்லிகா சுகந்தராஜ சுமமுழு. இத்தனை மலர்களையும் ஒழுங்கே சேர்த்து வைத்து கொண்டு ஒரு நாளைக்காவது பூஜை பண்ற புண்ணியம் எனக்கு வரணுமேனு பிரார்த்தனை பண்றார் சுவாமி தியாகராஜன். ஒரு புஷ்பம் குறையப்படாது, அத்தனை மலர் வேணுமேன்னு. இத்தனை புஷ்பமும் அந்த தோட்டத்தில் பார்த்தா இந்த பொண்ணு. நந்தவனங்கள்லாம் சுத்தியாச்சு. வாடி, தங்கைய கூப்பிடுறாய், வாடிம்மா. நந்தவனம் சுற்றி பார்த்தாச்சு, வேளர் வீட்டுக்கு போவோம். இத்தனை வீட்டுக்கு போயிருக்கணும் நம்ம, இப்போவாது வீட்டுக்கு போவோம், பார்ப்போம். திரும்பி வரபோது ஒரு புத்தி தோணித்து இந்த தேவதேவிக்கு, மகா புத்திசாலி, இது ஆண்டவனுடைய திருவருள் இதெல்லாம். அக்கா, இவ்வளவு அழகாக ஒரு நந்தவனத்தை கீப்பப் பண்ணிட்டு இருக்காரு ஒரு புண்ணியாத்மா,
அவன் எத்தனை ரசிகனா இருக்கணும், அந்த மனுஷனை கொஞ்சம் பார்த்தா என்ன, அவன் யாரு விசாரிப்பமே. ஏன்னா இந்த பண்டங்களை கீப்ப பண்றதை பார்த்தா அந்த ஆள் எப்படி இருப்பான்னு தெரியும். அதுக்கு இந்த பெரியவ சொன்ன, மகா வைராக்கியசாலி, ஞானம் நிறைந்தவர், பக்தி உள்ளம் ததும்பியவர், பர அரங்கனை தவிர வேறு யாரையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டார் அவர். அவரை பார்க்கறதுல நமக்கு என்னமா லாபம்? இந்த நந்தவனத்தை பார்த்து பிரதட்சிணம் வந்ததே புண்ணியமா போச்சு. அப்படி சொல்லல, இருந்தாலும் அவர் அவர் யாருன்னு கொஞ்சம் பார்த்தா என்ன, கண் என்ன பாவம் பண்ணித்து பார்க்கணும். கொஞ்சத்தை அப்படி அப்படி நடந்து போன, அங்க ஒரு சின்ன பண்ணசாலை இருந்தது, ஒரு குடிசை. அது உள்ளுக்குள்ள தலையை விட்டு பார்த்தா பத்து கட்டு சமித்து, நாலு முட்டி தர்ப்பம், ஒரு மாந்தோல், அஞ்சாறு முண்டு, இது மாத்திரம் இருந்தது. இவ எதிர்பார்த்தாப்புல விசேஷமான பண்டங்கள் அங்கே இருக்கல்ல, இவ எதிர்பார்த்தாப்புல இருக்கிற ஐட்டம்ஸே இல்லைங்க. ஆளையும் காணும். இன்னும் கொஞ்சம் அப்படியே அண்ணன் திரும்பி பார்த்தா ஒரு பெரிய புட்பை பாத்தி அடியில, இந்த ஜலத்தெல்லாம் இங்கே இருக்கிறத அங்கே விட்டு, அங்கே இருக்கிறத இங்கே விட்டு, களை எல்லாம் முழுகிண்டு இவர் உட்காந்துருக்கார். ரங்காரங்கா முகுந்தா ஸ்ரீனிவாசான் பாடிண்டே உட்காந்துருக்காரு. அவர் எழுத்தாவில் போய் இவர் ரெண்டு பேரும் நின்றுண்டா. திரும்பி பார்க்கல இந்த புண்ணியவன், அவன் எப்படி இருந்தான், அவனுடைய அவனை வர்ணிக்கிறான் அந்த கவி பாருங்க. பிரவருத்தரோம பிரகராஞ்சிதங்கம், பிரவருத்தரோம பிரகராஞ்சிதங்கம், பிரலம்ப குர்ச்சம் பரிதௌததந்திரிகா வாரிஜ பீஜதாம காத்ரே வகன் வாதச குர்த்வபுன்றம். கரடி குட்டி மாதிரி இருக்கார் இவர். கரு 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 தாடி, அடர்த்திய தாடி, தாடி அமைஞ்சிருக்கிறதே அழகா இருக்கு, பாந்தமா இருக்கு. தாடி அமையணும், பாந்தமா அமையணும். இவர் வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வபரகர்மா, சிராவணத்தன்னைக்கு தானே, அப்ப சம்பத்திர தீட்சை, அதுவும் அழகா இருந்தது. நல்ல தங்க கலர், துளசி காஷ்டங்கள், தாமர மணிகள்லாம் போட்டுருக்கார். எத்தனை ஹாரமும் ரத்னாபரணமும் போட்டுக்கலாம் போல இருந்தாலும், பன்னெண்டு திருமண் காப்பு இறங்கா முகுந்தான்னு பாடிட்டு செடியெல்லாம் அந்த களையெல்லாம் பிடிக்கிட்டு இருக்கார். அப்ப இந்த தேவதேவி கேட்டா, பொறுமை இல்லை, செரிசு, படபடப்பு, புத்திசாலி, அதிக புத்திசாலி. எக்கா இந்த குந்திட்டு இருக்க இதானா, இறையாதடி, அவள்லாம் ரொம்ப மகாத்மாக்கள், ரொம்ப பெரியவா, அவளை தரிசனம் பண்ணு, புண்ணியம் உண்டு, பிரதட்சிணமா வா, நமஸ்காரத்தை பண்ணு, வேளையில வீட்டுக்கு போவோம். இறக்கா நாம ரெண்டு பேரும் தொணதொணன்னு பேசிட்டு இருக்கோம், இது கூட தெரியாது அது உட்காந்துருக்க. ஒரு கால் காது ஏதாவது தகராறா, காது சத்த கட்ட ஏதாவது இல்லை, ஏதாவது பைத்தியமா, எங்கேயோ பார்த்துண்டு. அப்படி இல்லா சொல்லாதடி, மகாத்மாக்களுடைய அபராதம் வந்தா நம்ம குடும்பம் உருப்படாது. நான் சொன்னதை கேடு தங்கிச்சு, நீ பேசாத திரும்பு. அட சும்மா இருக்கா, சும்மா இருக்காங்கிறவ. அந்த சமூகங்கள்லாம் இந்த அக்கா ஆயாதான் சொல்லும், அம்மா அப்பா சொன்ன கஷ்டம், ஏன்னா உதட்டு சாயம் போயிடும், உதட்டு அழக என்ன போடும். அவளை நான் தான் அவரை பார்க்குறேனே, தெரியுதே, மூஞ்சியில் கிளி பிடிச்சாப்பில் இருக்கு, ஆனால் தெளிவாக இருக்கு. செவிடு மாதிரியும் முகபாவம் இல்லை, செவிடை பார்த்தா தனியாக தெரியுமே, செவிடுன்னு ஒன்று வந்ததுன்னா அது தனியாக பெக்கியூலியராக தெரியும். அப்போ பார்க்குறோம், இந்த சுந்தர மிகுந்த நந்தன வனந்தனிலே இருப்பவர் இவர் யாரோ, இந்த சுந்தர மிகுந்த நந்தன வனந்தனிலே இருப்பவர் இவர் யாரோ, அந்த ரங்கநாதம் தானே அந்த ரங்கம் கண்டவனும், அலியோ காமமிலியோ அதிப்பித்தம் கொண்டவனும், இந்த சுந்தர மிகுந்த நந்தனவ நந்தனில் இருப்பவர் இவர் யாரோ. செரு பிள்ளையா இருக்கார், அழகா இருக்கார். இவரை விசாரிச்சுட்டு தான் நம்ம போகணும்னு தோன்றது எனக்கு. என்ன விசாரிக்கிறது, அவரை பேச வைக்கணும். எதிர்க்க போய் நிற்பமே, அவர் உன்னை பார்க்க மாட்டார், பேசவும் மாட்டார். நீ கோடி லட்சக்கணக்கான வராகங்கள் அவர் காலில் கொட்டினாலும் அவர் உன்னை பார்க்க மாட்டார், பேசவும் மாட்டார். தங்கச்சி சொன்னா,
அவரை பேச வைக்கிறேன். என்னோட கூட வர சொல்றேன். நம்ம வீடு வரையில அவரை கூட்டியாரேனா? பைத்தியக்காரி நடக்காது. இது ஏன் வேணும் நம்பு? நிறைய பெரிய சதசெல்லாம் கிடக்கிறது, ராஜாங்க சம்மானம் வண்டி வண்டியா வர்றது. உனக்கு ஏண்டி உன்னை பார்க்கணும்னு 1000 பேர் தவம் பண்ணிட்டு காத்துருக்காண்டி கியூல. நாமெல்லாம் எங்கேயாவது தெருவில் எங்கேயாவது போனோம்னா போலீஸ் பந்தோபஸ்து வந்துருக்கு. அத்தனை ரகலையில் போகிறோம். இந்த பாவம் பாதேஷி மாதிரி ஒரு பையன் உட்காந்துருக்கார், தாடி மீசியம். இவரை போய் பார்க்கறதுல ஒரு என்னடியே ஆசை இருக்கு. உனக்கு தெரியாதக்கா, உனக்கு தெரியாது. நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்தால் நீயே சொல்லுவேன். நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நின்று ஏதோ அலங்காரம் பண்ணிண்டா, என்னடி மிருக்கிற குளுக்கிற இந்த நந்தவனத்து பையன் கூட உன்னை பார்க்கவே இல்லையடி அப்படின்னு அக்கா நீயே சொல்லுவேன். நம்ம இயல்பது. ஆகவே அது கடன் கொடுத்துட்டு என்ன நான் வச்சுக்க மாட்டேன். நான் எப்படி அவரை அழைச்சின்னு வருவேன். அதுக்கு அக்கா கறி சொன்னான், நடக்காது. நடக்கும். நான் உன்னை விட பெரியவடி. இந்த விஷயத்திலெல்லாம் உன்னை விட பெரியவன் நான். உனக்கு அவரை முதல்ல பார்க்கணும்னு தோணித்தோ. இந்த நந்தவனை இப்படி இருந்தால இந்த இதுக்கேத்தாப்புல அத்தனை அழகா இருக்கார் அவர். அதை நான் தானே கண்டுபிடிச்சேன். நீ பார்த்தியோ இத்தனாலும்? இப்படி ஒரு பிள்ளை இங்கே இருக்காருன்னு நீ பார்த்தியோ? நான் தான் பார்த்தேன். அவர் பேசலை. அவரை பேச வைக்கணுங்கிற ஆசை எனக்கு தான் வந்திருக்கு. அதை நான் செய்ய போகிறேன்.